நம்ம வந்து ரன் டைம் ஸ்டோரேஜ் என்விரான்மெண்ட்டில் பார்க்க போகிற நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் அலகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஓகே இப்போது ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை ஸ்டோரேஜ் எப்படி அலக்கே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குங்கிறது தெரியணும் ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இது இந்த டேக்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டைனமிக் ரன் டைம் மெமரியில் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இப்போது நம்மளோட மெமரி அப்படிங்கிறது இந்த இப்படி தான் ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகே அது ஒரு ஆர்கனைசேஷன் இப்படி தான் இருக்கும் கோட் இருக்கும் ஸ்டாட்டிக் டேட்டா இருக்கும் ஸ்டாக் இருக்கும் ஹீப் இருக்கும் ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அண்டு ஆப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு சைஸில் தான் இருக்கும் ப்ரீ டிஃபைன்டு லொக்கேஷன்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அண்டு இந்த ஹீப் ஸ்டாக் ரெண்டு தான் எப்போ அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் மட்டும் அதோட சைஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் மற்றபடி மல்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிக்ஸுடு சைஸில் தான் இருக்கும் இப்போ பார்த்தோம்னா இங்கே முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் பற்றியும் ஹீப் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் அதாவது இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஹீப்பு எதுக்கு யூஸ் ஆகுது ஸ்டாக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இப்போது ஸ்டாக் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரொசீஜர் ஆக்டிவேஷனுக்காக யூஸ் ஆகும் ஸோ நம்ம வந்து ஒரு மிஷினோட ஸ்டேட்டஸ் தெரியணும் ப்ரொசீஜர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா ஆல்ரெடி அந்த கால்டு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா ஏற்கனவே பண்ணி முடிச்சது அது ரிட்டர்ன் ஆகும்போது அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த மிஷினோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக இந்த ஸ்டாக் யூஸ் ஆகுது தென் ஹீப் ஹீப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் எப்படின்னா ப்ரோக்ராம் கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே வந்து அதுக்கு அலகேட் பண்ணியிருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஸோ இதுதான் வந்து ரன் டைம் ஹீப் அண்டு ரன் டைம் ஸ்டாக்கு ஸோ இப்போது ஸ்டோரேஜ் அலக்கேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண் டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மெமரி தேவை ஸோ அந்த மெமரி தேவை அப்படிங்குமோ அது எப்படி அலக்கேட் பண்ணோம் அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது அப்படி பார்த்தோன்னா மொத்தம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டாட்டிக் அலக்கேஷன் செகண்ட் ஒன் ஸ்டாக் அலெக்கேஷன் தேர்டு ஒன் ஹீப் அலகேஷன் ஹீப் அலிகேஷன் எப்போ அப்படின்னா டைனமிக்காக நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் அது சரி அப்போ ஸ்டாட்டிக் அலெகேஷன் அப்படிங்கும்போது நம்ம டேட்டா எல்லாமே வந்து எங்கே போய் அந்த டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அது எல்லாமே கம்பல் டைமில் எங்கே ஆகும் அப்படின்னா எங்கே அலகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும் ஓகே அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் அலக்கேஷன் ஸ்டாக் அலக்கேஷன் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டாக் அப்படிங்கிறது ஆல்ரெடி படித்தது தான் உங்க புஷ் பாப் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா எந்த சைடில் நம்ம கொடுக்குறோமோ அதே தான் திருப்பி வெளியில் எடுக்க முடியாது இன் லாஸ்டின் அவுட் கான்செப்ட்டு ஸோ அந்த இதுதான் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டாக் அலக்கேஷன் ஸோ அதில் வந்து அலகேட் பண்ணலாம் தேர்டு ஒன் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீப் அலக்கேஷன் ஹீப் அலகேஷன் அப்படிங்கும்போது இந்த ஸ்டோரேஜ் இஸ் அலகேட்டட் அண்ட் டீ அலகேட்டட் அட் ரன் டைம் ஃப்ரம் எ டேட்டா ஏரியா நோன் அஸ் ஹீப் அதாவது ரன் டைமில் நம்ம ஸ்டோரேஜை வந்து அலகேட் பண்ணாலும் சரி இல்லை டீ அலகேட் பண்ணாலும் இல்லை வேண்டாம் எனக்கு அந்த ஸ்டோரேஜ் வேணான்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணாலும் சரி ரெண்டுமே வந்து ரன் டைமில் நடக்கும் ஓகே அந்த ரன் டைமில் ஒரு டேட்டா ஏரியாவில் நடக்குதுல அந்த டேட்டா ஏரியா பேர் தான் என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஹீப் ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் அலகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம இந்த சாப்டரில் வந்து இதை பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் போகிறோம் ஸ்டோரேஜ் அலக்கேஷன் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் அலக்கேஷன் இப்போது ஸ்டாட்டிக் அப்படின்னாலே நமக்கு என்னென்னு தெரியும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரியும் ஸோ நம்ம ஒன்ஸ் அலக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே நமக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது ஓகே ஸோ இப்போ இந்த ஸ்டாட்டிக் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது எப்படிலாம் இருக்கணும் அப்படி என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கம்பல் டைமில் அது ஒரு சைஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் டேட்டா ஆப்ஜெக்டோட சைஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்பல் டைமில் ப்ராப்பராக சொல்லியிருக்கணும் அப்புறம் ரிகர்சிவ் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கக்கூடாது டைனமிக் மெமரி அலகேஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இன் கேஸ் ஆஃப் தர் இஸ் எனி டைனமிக் அலகேஷன் வி மூவ் அப் டு ஹீப் அலகேஷன் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஒன் காப்பி ஆஃப் ஹீச் ப்ரொசீஜர் ஆக்டிவேஷன் ரெக்கார்டு எக்ஸிஸ்ட் அட் எ டைம் டி அதாவது ஒரே நேரத்தில் ஒரு ஆக்டிவேஷன் ரெக்கார்டு மட்டும்தான் வந்து ஒரு ப்ரொசீஜர் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அது ஒரு காப்பி வந்து ஒரு காப்பி தான் நம்ம கிடைக்குமே ஏதாவது மோர் தென் ஒன்று காப்பி நம்மளால கிரியேட் பண்ண முடியாது அண்டு நம்ம அலக்கிட் பண்ணுறோம்ல ஸ்டோரேஜ் ஒவ்வொரு டேட்டா ஆப்ஜெக்ட்டுக்கும் அது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரன் இது டைமில் தான் நடக்கும் ஸோ பைண்டிங்ஸை நம்ம வந்து ரன் டைமில் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி அது ஸ்டோர் ஆகுது என்னெல்லாம் அங்கே ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது தெரியணும் ஸோ இப்போ ஸ்டாட்டிக் கலெகேஷனை பொறுத்த வரைக்கும் நேம்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த ப்ரொசீஜருக்கு அது எல்லாமே வந்து ஆட்டோமெட்டிக்காக போய் நமக்கு ஸ்டோர் ஆகிடும் ஓகே ஸோ ரன் டைமில் நம்ம வந்து அது சப்போர்ட் பண்ணக்கூடிய பேக்கேஜ் எதுவும் வேணும் அப்படிங்கிற நெசசிட்டி நமக்கு கிடையாது அதனால நம்ம பைண்டிங் பண்ணும்போது நமக்கு என்ன ஒவ்வொரு டைம் அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஓகே எவ்ரி டைம் ஏ ப்ரொசீஜர் இஸ் கால் த சேம் பைண்டிங் சக்கர் ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரே ப்ரொசீஜரை கால் பண்ணுறோம் அதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்காது எத்தனை டைம் நம்ம கால் பண்ணாலும் அதோடய பைண்டிங் நேம்ஸ் அப்படிங்கிறது சேம் தான் இருக்கும் அதாவது ஒவ்வொரு டைமும் நமக்கு சேஞ்ச் ஆகாது ஓகே இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது எப்படி இது நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம ப்ரொசீஜரை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் ஆக்டிவேட் பண்ணும்போது அதோட நேம் எல்லாமே எங்கே போய் பவுண்ட் ஆகிடும் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷன் எதை லொக்கேஷன் நம்ம கொடுத்துருக்கோமோ அங்கே தான் போய் பவுண்ட் ஆகும் ஸோ நமக்கு வந்து ஒரே லொக்கேஷனில் தான் பவுண்ட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கும்போது நம்ம எத்தனை டைம் அந்த ப்ரொசீஜரை வந்து கால் பண்ணாலும் அதோட நம்ம கொடுத்துருக்கூடிய கண்டிஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே என்ன சேம் ப்ரொசீஜரை ரீட்டைன் பண்ணி தான் எடுக்கும் ஸோ நமக்கு வந்து வேல்யூஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே நம்ம லாஸ்ட்டாக எந்த வேல்யூவில் விட்டுருந்தோமோ அதே வேல்யூலேருந்து தான் கண்டினியூ ஆகும் ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம நியூவாக கொடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது ஸோ அது வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு அண்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டா ஸ்டார்டிக் அலகேஷனை பொறுத்த வரைக்கும் நேம்ஸ் எல்லாமே வந்து கம்பெல் டைம்ல ரீலொக்கேட்டபிள் ஸ்டோரேஜில் தான் இருக்கும் ஸோ ரீலொக்கேட்டபிள் ஸ்டோரேஜ் அப்படிங்கும்போது நமக்கு ஆல்ரெடி என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஒன்ஸ் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல அகைன் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அதோடய நேம்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகிறது இல்லை அப்போ வந்து நம்ம அந்த நேமை நம்ம திருப்பி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணால் சிம்பிள் டேபிளில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும் அந்த ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோடய சைஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டு வந்துடும் அன்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பைட்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அதை வந்து அந்த நேமோடு சேர்த்து நம்ம வந்து கொடுத்துடலாம் ஸோ நமக்கு வந்து ரீலொகேட்டபிள் அக்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பேரி டைமில் போய்ட்டு அந்த ஃபிக்ஸ்டு என்ன சைஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த சைஸுக்கு அந்த டேட்டா ஆப்ஜெக்டை நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிடும் இப்போது இதுதான் ஸ்டாட்டிக் அலக்கேஷனுக்கான டயக்ராம் இதை பாருங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கோட் மெயின் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு ஐன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அகைன் கே எம்முன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் ஓகே இது இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன் படி தான் வந்து ஸ்டோர் ஆகும் ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா கோடு தானே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும் ஸோ ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷன் டூலேருந்து ஃபங்க்ஷன் என்னக்கான கோடு அப்போ கோட் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த கோடு ஏரியாவில் ஸ்டோர் பண்ணிடும் நெக்ஸ்ட் ஏரியா எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்டாட்டிக் டேட்டா அப்படிங்கும்போது குளோபல் அது ஸ்டாட்டிக் ஏரியான்னு கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல நம்ம போய் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸோ அதில் நமக்கு என்ன இருக்குன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும் அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கு ஸ்டாக்கில் போய்ட்டு நம்ம ஆப்ரேஷன்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதை ஃபர்தராக அடுத்த ஸ்டாக் கலக்கேஷனில் நம்ம வந்து பார்ப்போம் என்ன வரும் அப்படி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு எப்போ தேவையாக அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா ஹீப் ஹீப் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா டைனமிக் மெமரி அலோக்கேஷனுக்கு ஸோ இப்போ நமக்கு அதுவும் யூஸ் கிடையாது ஸோ ஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஏரியா தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் டேட்டா இருக்கக்கூடிய ஏரியாவை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம இங்கே அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே சைடில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ப்ரோக்ராமை தான் நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கே ஆஃப் இன்ட் அப்படிங்கிறது இடத்துல என்னென்னா ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் மெயின் மெத்தட் வந்து ஆக்டிவேட் ஆகும் நெக்ஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து ஆக்டிவேட் பண்ணுறது கீழே உள்ளது ஸோ அந்த ரெண்டுத்தையுமே நம்ம எங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆர் ஸ்டாட்டிக் ஏரியாவில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ திஸ் இஸ் ஸ்டாட்டிக் அலகேஷன் ஸோ இந்த ஸ்டாட்டிக் கலெகேஷனுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பல் டைமில் நம்ம வந்து அதோட சைஸ் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரெக்கர்சிவ் ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இந்த ஸ்டாட்டிக் கலெகேஷனில் அண்ட் தென் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சுமே நம்மளால் டைனமிக்காக க்ரியேட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தா இங்கே ஸ்டாட்டிக் கலெக்கேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து இருக்கும் ஸோ நம்மளால் டைனமிக்காக எந்த ஒரு டேட்டாவையும் இந்த இடத்துல க்ரியேட் பண்ண முடியாது ஸோ தீஸ் ஆர் த லிமிட்டேஷன் ஃபார் ஸ்டாட்டிக் கலெக்கேஷன் அண்ட் திஸ் இஸ் A definition for static allocation.